வணக்க நேர்களை மற்றும் ஒரு நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27 ஜனவரி மாதம் 2021 புதன்கிழமை. நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதல் பக்கம் முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. ஐநாவின் தலையீடு அனாவசியமானது, உடல் தகன விடயத்தில் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது, அரசாங்கம் உறுதி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடல்களை தகனம் செய்வது நிறுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையை மேற்கோள் காட்டியுள்ளமை தவறான செயற்பாடாகும். கொரோனா வைரஸ் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானங்களை ஏற்க முடியுமே தவிர ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை செயற்படுத்த முடியாது. உடல்கள் தகனம் செய்யப்படுவதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்வில தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடல் தகனம் செய்யும் தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை, சுகாதார தரப்பினரே அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள். வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடல் தகனம் செய்யலாம் அல்லது அடக்கம் செய்யலாம் என்ற தீர்மானத்தை உரிய நாடு அந்நாட்டின் பௌதிக காரணிகளை கொண்டு எடுக்கலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. COVID-19 தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடல்கள் தகனம் செய்யும் தீர்மானத்தை சுகாதார தரப்பினர் பல்வேறு மட்டங்களில் ஆய்வு நடத்தி அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள். கட்டாய தகனம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ள விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. விடயம் குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையை மேற்கோள் காட்டியுள்ளமை தவறாகும் என்பதாக அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்வில நேற்று தெரிவித்த கருத்து இன்றைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஏனைய செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் நல்லிணக்க பொறுப்புக்கூறல் விடயத்தில் சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இலங்கை நிறைவேற்ற வேண்டும். அமெரிக்கா அறிவிப்பு, முன்னேற்றம் போதுமானதல்ல, செய்யப்பட வேண்டியவை அதிகம் என்ற தெரிவிப்பு. புதிய ஆணைக்குழு வெளிப்படையாக செயற்பட வேண்டும். பைடன் நிர்வாகம் அக்கறை செலுத்தும். கடந்த கால கடினமான விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். உடல்களை புதைப்பதற்கு அனுமதிக்கலாம் என்பதாக உப தலையங்கங்களுடன் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான நிர்வாகம் தொடர்ந்து இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் அக்கறை செலுத்தும். அமெரிக்கா மீண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இணைந்து கொள்ளுமா என்பதை தற்போது கூற முடியாது. எப்படி இருப்பினும் இலங்கையில் ஒரு உண்மையான சமாதானத்தை அடைவதற்காக ஏனைய நாடுகளுடன் அமெரிக்கா இணைந்து பணியாற்றும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்லிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையானது நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறுதல் தொடர்பில் சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போது நல்லிணக்கமும் பொறுப்பு கூறலும் இடம்பெறும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மனித உரிமை மற்றும் பொறுப்பு கூறல் விடயத்தில் மிகவும் தாமதமான முன்னேற்றமே யுத்தத்துக்கு பின்னரான இலங்கையில் நீடிக்கின்றது. இன்னும் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் பல நிலுவையில் உள்ளன. ஆனால் மனித உரிமைகள் விடயங்களுக்காக ஒத்துழைப்பானது இலங்கையை கொடுமைப்படுத்தும் விடயமாக பார்க்கக்கூடாது. அதனை இலங்கையின் இறமைக்கு விடுக்கின்ற சவாலாக பார்க்க வேண்டாம் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல 1000 ரூபாய் சம்பளத்துக்கு 2வது தடவையும் அமைச்சரவை அனுமதி என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 4வது சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சம்பள கட்டுப்பாடு சபை மூலம் சம்பளத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தொழில்துறை அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்புக்கு 2வது தடவையாகவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் இறுதி தருணத்திலும் முடிவு மாறலாம், கிழக்கு முனையம் தொடர்பில் அரசாங்கம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளில் இறுதி தருணத்தில் மாற்றம் ஏற்படலாம். இவ்விடயம் குறித்து பலதரப்பட்ட மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்வில தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுவும் நேற்றைய வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது. அதேபோல் நாளை இந்தியாவிலிருந்து கொண்டு வரும் தடுப்பூசிகளை பயன்படுத்த இராணுவம் சுகாதார பணியாளர்கள் தயார் நிலையில் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகளை அவசர நிலைமையில் பயன்படுத்த முடியும் என தேசிய ஔடுதங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை அனுமதியை வழங்கியுள்ள நிலையில் சீனாவின் சைனோஃபோம் மற்றும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளையும் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு தேசிய ஔடுதங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள உள்ளதாக
COVID-19 வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள் கொள்வனவு செய்யும் பிரிவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும் தடுப்பூசிகளை பயன்படுத்த இராணுவம் சுகாதார பணியாளர்களின் 3 லட்சம் பேர் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யவுள்ள ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகளை பயன்படுத்தும் முறைகள் குறித்து வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. பலரும் எதிர்பார்த்த இலங்கையர்கள் எதிர்பார்த்த கொரோனா தடுப்பூசி நாளை இலங்கைக்கு வர இருக்கின்றது. நாளையே அதை வழங்கவும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக 3 லட்சம் பேருக்கு, குறிப்பாக பணியாளர்கள், இராணுவம், போலீசார் மற்றும் சுகாதார பிரிவினர் என்பதாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே எதிர்பார்த்ததை விட மிகவும் இந்த ஜனவரி மாதத்தினுடைய இறுதிப்பகுதிக்குள்ளாவது இந்த தடுப்பூசியை இலங்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கு கூறிக்கொண்டு, அடுத்ததாக உளவு பிரிவுகள் வழங்கிய தகவல்கள் விடுதலை புலிகளை சாடியதாக இருந்தன. சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபயசேகர சாட்சியம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. உயிர்த்த ஞாயிறு சின்ன தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு முன்னர் வவுணதீபு பகுதியில் இரு போலீசார் கொல்லப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் புலிகளை சாடியதாகவே தேசிய உளவு சேவை, இராணுவ புலனாய்வு பிரிவு ஆகியன விசாரணையாளர்களுக்கு அறிக்கை அளித்திருந்ததாக சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபயசேகர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த போலீசாரின் கொலைகளின் பின்னணியில் ஷக்ரானினால் நெறிப்படுத்தப்பட்ட குழுவினரே இருந்தமை ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தாக்குதலின் பின்னரே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் என அறியப்படும் 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை தாக்குதல்கள், அதன் பின்னர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முஸ்லீம்களை இலக்கு வைத்த வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் முதன்முறையாக நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவின் 42வது சிகிச்சை அறையிலிருந்து ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். நேற்று முன்தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சிரேஷ்ட நீதிபதி நிசங்க பந்துல கனராட்ன ஓய்வு பெற்ற நீதிபதி அத்தப்பத்து லியனகே பந்துலகுமார அத்தப்பத்து ஓய்வு பெற்ற அமைச்சர் செயலாளர் WMM அதிகாரி ஆகிய 3 உறுப்பினர் முன்னிலையில் சாட்சிகளை வழங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அதன்படி இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தியாக, நாட்டின் இறைமைக்கு தீங்காக செயற்பட இலங்கை அரசு தயாராக இல்லை, ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கையுடன் முழுமையாக நாங்கள் போவதுமில்லை, அமைச்சர் ஹேகலிய ரம்புக்குள கூறுகின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையுடன் தாங்கள் முழுமையாக இணங்கப் போவதில்லை எனவும், இலங்கையின் இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க இலங்கை தயாராக இல்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேகலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். நேற்றைய அமைச்சரவையின் வாராந்த முடிவுகளை அறிவிக்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அர்த்தமுள்ள திட்டத்துடன் ஜெனீவாவுக்கு வாருங்கள், கொழும்புக்கு அமெரிக்கா வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. இடம்பெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வுக்கு அர்த்த புஷ்டியான திட்டத்துடன் வருமாறு இலங்கையை வலியுறுத்தியுள்ள அமெரிக்கா உதவி செய்வதென்பது மிரட்டி அச்சுறுத்துவதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்கா அங்கம் வகிக்காவிடனும் பேரவைக்கு இலங்கை அளித்திருந்த உறுதிமொழியில் வாஷிங்டன் ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்லேஸ் எதிர்வரும் பேரவை அமர்வின் போது இலங்கை அரசாங்கம் அர்த்த புஷ்டியான திட்டத்துடன் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதுபோல் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது, 3 லட்சம் பேருக்கு முதல்கட்ட தடுப்பூசி பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள 6 லட்சம் அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகளை கொரோனா தடுப்புக்காக முன்னின்று செயற்படும் முன்னிலை சுகாதாரத்துறையினர் அனைவரும் மற்றும் முப்படையினர் உள்ளிட்ட போலீசார் என 3 லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட உள்ளதுடன் முதல் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு 3 வாரங்களுக்கு பின்னர் 2வது தடுப்பூசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொரோனா தொற்று தடுப்பு இராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்சினி பெனாடபுள்ளே தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது. அத்தோடு அரசு மருந்துகளை இலவசமாக வழங்குவது போன்று கொரோனா தொற்று தடுப்பூசிகளும் மக்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, தனியார் துறையினருக்கு தடுப்பூசி வழங்கப்படுமா, இந்திய தடுப்பூசி இன்று வருகின்றது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும்
கொரோனா தடுப்பூசிகளை தனியார் துறையினருக்கு பகிர்ந்தளிப்பது குறித்து இதுவரையில் எந்தவித பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்குள்ள தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக சிங்களவர்களிடையே இடம் பிடிப்பதற்காக தமிழர் முஸ்லீம்களில் அரசு கை வைக்கின்றது, அரசை துரத்தும் காலம் நெருங்கிவிட்டது, மங்கள சமரவீரர் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் 69 லட்சம் மக்களின் ஆதரவுடன் ஆட்சிப்பிடம் ஏறினோம் என்று தம்பட்டம் அடித்த கோட்டாபய அரசு அந்த மக்களால் வீட்டுக்கு துரத்தி அடிக்கப்படும் காலம் நெருங்கி வருகின்றது என்று முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போலியான வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்தை கைப்பற்றிய அரசு இன்று அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திக்குமுக்காடுகின்றது. எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அன்று விமர்சித்தது ராஜபக்ஷ ஆணி. இன்று பௌத்த தேரர்களும் நாட்டு மக்களும் இந்த அரசை தூற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் நலன் கருதி சர்வதேசத்தின் உறவை பேணி காத்து நல்ல வேலை திட்டங்களை நாம் அன்று முன்னெடுத்தோம். ஆனால் இந்த அரசோ எந்தவித வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாமல் சிக்கி தவிக்கின்றது. கொரோனாவின் மூன்றாவது அலை நாட்டை தாக்கியபோது நாட்டை முழுமையாக முடக்காமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த அரசு கொரோனாவை பரப்பியது. இன்று அமைச்சர்களையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை. கொரோனாவை சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்த எத்தனித்த அரசு இன்று கொரோனாவால் ஆட்சியை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது. சிங்களவர்களின் மனதில் இடத்தை பிடிக்கும் நோக்குடன் தமிழ் முஸ்லீம் மத கலாச்சார பண்பாட்டு உரிமைகளில் இந்த அரசு கை வைத்துள்ளது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல கட்டாய தகனத்தை இலங்கை அரசு உடன் நிறுத்த வேண்டும் ஐநா வலியுறுத்துகின்றது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கொரோனா வைரஸினால் உயிரிழப்புவர்களின் சடலங்களை கட்டாயமாக தகனம் செய்ய வேண்டும் என்ற இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குழல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திற்கு வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. வடக்குக்கு பிப்ரவரி கொரோனா தடுப்பூசி என்பதாக அதன் பிரதான செய்தி காணப்படுகின்றது. வடமாகாண சுதர சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண கேதீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாளை இலங்கையை வந்தடையும் கொரோனா தடுப்பூசியானது வடக்குக்கு பிப்ரவரி மாதம் விநியோகிக்கப்படலாம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல முதல் பக்கத்தில் இந்திய குடியரசு தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருப்பதாக யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளுடைய புகைப்படத்துடன் காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல அமெரிக்கா மனித உரிமை விடயங்களில் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் என்பதாக ஒரு செய்தியும், குருந்தூர் மலை பகுதியில் நாளை அகழ்வு பணி ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியும், போரில் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடும் சுருதியை மாற்றுகின்றது கோட்டா அரசு என்பதாக ஒரு செய்தியும், யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவருக்கு கொரோனா என்கின்ற செய்தியும், புதிய வகை வைரஸ் இலங்கையில் பரவியுள்ளது என்பதான செய்தியும் இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்ற முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. பிப்ரவரி 2வது வாரத்தில் வடக்கு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி, சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல புதுடெல்லியில் விவசாயிகள் மாபெரும் டிராக்டர் பேரணி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தி புகைப்படத்துடன். அதேபோல ஜாலி திறக்கப்படவுள்ள நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் தமிழுக்கு முதலிடம் வழங்க அங்கஜன் எம்பி பணிப்பு என்பதான ஒரு செய்தியும், சிங்களவர்களை தூண்டி விட்ட அரசு இப்போது விழி பிதுங்கி தவிக்கின்றது மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தியும், சாவகச்சேரியில் கைகலப்பு இருவர் படுகாயம் என்பதான ஒரு செய்தியும், இந்திய மீனவர்களின் அத்துமுறலை கண்டித்து ஜாலில் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும், கரிநாளாக இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க உறவுகள் அழைப்பு, எதிர்ப்பு பேரணிக்கு ஏற்பாடு என்பதாக ஒரு செய்தியும், அதேபோல 21 பேருக்கு தொற்று வடக்கில் நேற்று என்பதாக காணப்படுகின்றது. அதாவது கொரோனா தொற்று நேற்று வடக்கில் 21 பேருக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய வலம்பரி பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்படுகின்ற சில முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. இலங்கைக்கு இனி மீட்சி இல்லை, ஜோ பைடன் குழுவும் கிடுக்குப்பிடி, அமெரிக்க தூதுவரின் கருத்தில் அம்பலம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி இன்றைய பிரதான செய்தியாக. நாங்கள் ஏற்கனவே நேற்றைய அமெரிக்க தூதுவருடைய இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிஸினுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்து ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். எனவே அந்த செய்தி இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக ஒளிவந்திருக்கின்றது. தொடர்ந்தும் 69 லட்சம் மக்களும் கோட்டா அரசை வீட்டுக்கு விரைவில் துரத்தி அடிப்பர் முன்னாள் அமைச்சர் மங்கள ஆருடம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல போரில் சில தவறுகள் நிகழ்கின்றமை வளமை இப்படி கூறுகின்றது அரசு என்பதாக காணப்படுகின்றது. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்குள்ள தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல
இலங்கைக்கு எதிராக வலுவான பிரேரணை கட்டாயம் வேண்டும் சர்வதேச மன்னிப்புச்சபை வலியுறுத்து என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல ஜாலில் வைத்தியர் தாதியர்கள் 7 பேர் கட்டாய சுய தனிமைப்படுத்தல் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் நேற்று வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் இனம் காணப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு வைத்தியர் தாதியர்கள் 7 பேர் கட்டாயமாக சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தி இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கின்றது. அவை வடவள செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளுடைய செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளிடான லங்காதி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அந்த லங்காதிப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. மகர சிறைச்சாலை அமைதியின்மை குற்றத்தை ஒப்புக்கொண்ட 50 கைதிகளுக்கு 2 மாத சிறை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட 50 கைதிகளுக்கு 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 29 மற்றும் 30 தேதிகளில் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது 11 கைதிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் சொத்துக்களை சேதப்படுத்தியமை, கலகம் செய்தல் மற்றும் சிறையிலிருந்து தப்பி முயன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த குற்றச்சாட்டுகளை மறுத்த 12 கைதிகள் பிப்ரவரி 8 தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கும் ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. அதாவது மீண்டும் மேல் மாகாணத்தை விட்டு ஏனைய இடங்களுக்கு வெளியேறுபவர்களுக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேல் மாகாணத்தினுடைய எல்லைகளில் வைத்து மேற்கொள்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையானது இன்று முதல் ஆரம்பிக்கப்படலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் உதவி அத்தியட்சகர் அஜித் ரோகனை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு ஒத்துழைக்க மறுக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தண்டனை, அதாவது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். அதுபோல மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறிவிட்டு மீளவம் திரும்பி வருபவர்களுக்கு உடனடியாக COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் தொற்றுக்கான ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ளப்படாது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக நாளை போயா தினம், எனவே விடுமுறை தினம், இதனை ஒட்டி பலரும் மேல் மாகாணத்திலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்படலாம், எனவே பெரும்பாரியானவர்கள் இவ்வாறு புறப்படலாம் என்கின்ற அச்சத்திலேயே இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. எனவே மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு மீண்டும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்பதே அந்த செய்தியாக இருக்கின்றது. அது டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் வீரகசிரி பத்திரிகையினுடைய மலையக செய்தியின் பக்கங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் சம்பளத்தை முன்னிலைப்படுத்தி இனப்பெரம்பலை சிதைக்க முடியாது, பிப்ரவரி 10 1000 இல்லையில் போராட்டம் என்கின்ற வடிவில் சுரேஷ் என்கின்ற செய்தியானது இன்றைய மலையக செய்தியின் பக்கம் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முன்னிலைப்படுத்தி மலையகத்தின் பூர்வீக இனப்பெரம்பலை சிதைத்துவிட அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் வடிவில் சுரேஷ் பிப்ரவரி 10 அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்கப்படாவிடின் கடும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். கொழும்பிலுள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதே போல தவறே இழைக்கப்பட்டிருந்தாலும் உயிரை பறிக்கும் அதிகாரம் இல்லை, வேலுசாமி ராதாகிருஷ்ணன் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. தமிழக மீனவர்களின் உயிரிழப்பு மிகவும் துரதிருஷ்டவசமானது, தவறே இழைக்கப்பட்டிருந்தாலும் உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், இது கொலையா விபத்தா என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. அதேபோல 1000 ரூபாய் வாக்குறுதியை உறுதிப்படுத்திய அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும், மாற்றக்கூடாது என்கின்றார் திஸ்ஸ பித்தார்ண என்பதான ஒரு செய்தியும் இன்றைய மலையக செய்தியின் பக்கம் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்தியின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் டெல்லி செங்கோட்டையில் நுழைந்ததால் பரபரப்பு, போலீசாரின் தடுப்புகளை உடைத்து முன்னேறினர், விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் வன்முறை என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. போலீசார் தடியடி, கண்ணீர் புகை வீச்சு என்பதாகவும் காணப்படுகின்றது. அடுத்த கட்ட போராட்டம் விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. நேற்று இந்தியா முழுவதிலும் குடியரசு தின விழா கோலாகலமாக இடம்பெற்றது. இராணுவ பலத்தை பறைசாற்றிய வகையில் முப்படைகளின் அணிவகுப்பு இடம்பெற்றிருந்தது. இதனை இந்திய பிரதமர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் நேற்று பார்வையிட்டிருந்தனர். நேரடியாக இதன்
போது கண்கவர் கண்காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தை பிரதித்துவப்படுத்தும், அதே போல் ஒவ்வொரு மாநிலங்களை பிரதித்துவப்படுத்தும் வகையில் கலை கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்தில் நேற்று இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் விவசாயிகள் மிகப்பெரும் டிராக்டர் பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இது வன்முறையாக மாறி தடியடி நடத்தப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதாகவும் செய்தி வெளியிருந்திருக்கின்றது. அது இந்திய செய்தியின் பக்கம் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியின் பக்கம் உங்கள் பார்வை செலுத்துகிறோம். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான உறுப்புரை உத்தியோகபூர்வமாக செனட் சபையிடம் கையளிப்பு, விசாரணை எதிர்வரும் மாதம் ஆரம்பம் என்பதாக காணப்படுகின்றது. அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் தலைவர்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான உறுப்புரிமையை ரத்து உத்தியோகபூர்வமாக செனட் சபையிடம் அமெரிக்கா நேரப்படி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை கையொழித்துள்ளனர். இது கடந்த 6ஆம் தேதி அமெரிக்க பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற தாக்குதலை நடத்துவதற்கு தமது ஆதரவாளர்களை தூண்டியதாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான முதலாவது முன்னாடி எடுத்து வைப்பாக உள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் செனட் சபையிலான விசாரணைகளானது எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் தவிசாளர் நான்சி ஃபெலோசியினால் நியமிக்கப்பட்ட அந்த சபையை சேர்ந்த 9 மேலாளர்கள் பாராளுமன்ற கட்டிடத்தில் உள்ள பிரதிநிதிகள் சபையிலிருந்து அந்த கட்டிடத்தின் போரொரு பகுதியில் உள்ள செனட் சபைக்கு வரிசையாக சென்று டொனால்ட் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான ஆவணத்தை கையளித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அவை உலக செய்தியின் பக்கம் காணப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய பத்திரிகைகளுடைய ஆசிரிய தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சேல் பச்சலட்டினுடைய வலியுறுத்தல் என்பதாக ஒரு ஆசிரிய தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது. அதை விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46ஆவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையில் கடந்த 6 வருடங்களில் ஐநா மனித உரிமை பேரவையின் 30 1 பிரேரணையை எவ்வாறு இலங்கை நிறைவேற்றியது என்பது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வெளியிட இருக்கின்றார். இதேவேளை இலங்கை குறித்த அறிக்கையை இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சலட் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து 12 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலை நாட்டப்படாமைக்கு கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் இலங்கை தொடர்ந்து உவாறான நீதியை நிலைநாட்டும் செயற்பாட்டை உரிய பொறுப்புக்கூறல் முறைமையில் ஊடாக முன்னெடுக்காவிடன் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல நிலை ஏற்படலாம் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் நம்பகரமான முறையில் கடுமையான மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை இழைத்தவர்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகள் போன்ற சாத்தியமான இலக்கு தடைகளை ஆராய வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டுக்கு அப்பாற்பட்ட அல்லது சர்வதேச நீதி ஆட்சியின் பிரகாரம் உள்ளக நியாயாதிக்க சட்ட நடைமுறைகளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினராலும் அழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்களை விசாரணை செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மிச்சல் பச்சலட் பரிந்துரை செய்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது மன்னிக்கவும் ஆசிரிய தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது. எனவே அவர் அண்மையில் வெளியிட்டுள்ள அந்த இலங்கைக்கான அந்த அறிக்கையானது மிகவும் காட்டமானதாக இருப்பதாக நேற்று முன்தினமெல்லாம் பரவலாக பேசப்பட்டிருந்த நிலையில் இலங்கையினுடைய ஐநா ஆணையாளருடைய இலங்கைக்கான பதில் இன்று வெளியிடப்படும் என தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வெளிவிவகார அமைச்சினால். எனவே இந்த தாங்கள் வெளியிடும் அறிக்கையை ஐநா ஆணையாளர் ஏற்றுக்கொள்வார் என்றும் அதனை ஜெனீவாவில் சமர்ப்பிப்பார் என்பதாகவும் இலங்கை எதிர்பார்க்கின்றது. எனவே அந்த விடயம் அவ்வாறாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அதன் ஆசிரியத்திலேயும் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்படாத போலீஸ் பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் சாதாரண சரிப்பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு மட்டுமே மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இப்பரீட்சை மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 11 வரை நடைபெற உள்ளது. 79,000 பரீட்சார்த்திகள் மேல் மாகாணத்திலிருந்து மட்டும் தோற்ற உள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவலால் மாணவர்களின் கல்வி தடைபட்டிருந்த நிலையில் பரீட்சையை விரைவுபடுத்த அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GLP தெரிவித்துள்ளார். இதேவேளை மேல் மாகாணத்தில் COVID-19 நோய் தொற்று ஆபத்து இல்லாத பகுதியில் உள்ள பாடசாலைகளை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு முன்பு மீண்டும் திறக்கப்படும் என்றும் இந்த மாகாணத்தில் உள்ள 1576 பாடசாலைகளில் 9,900 பாடசாலைகள் சுகாதார வழிகாட்டுதல்களின் பிரகாரம் மீண்டும் திறக்க தகுதியுடையவை என்றும் கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். COVID-19 ஆபத்து இருந்து வருகின்ற போதிலும் பாடசாலைகளை விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சிறுவர்கள் நிதியத்தின் தலைவர்
ஹென்றி டாஃபோர் கடந்த வாரம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தொற்று பரவல் உக்கிரமாக இருந்தால் இனி அனைத்து விருப்பங்களும் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் பாடசாலைகள் மூடுவது ஒரு இறுதி முயற்சியாக இருக்க வேண்டும் என்றும், உள்ளூர் மட்டத்தில் நோய் பரவும் அபாயத்தை மதிப்பிடுவது பாடசாலையின் செயல்பாடுகள் குறித்த முடிவுகளில் முக்கிய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது என்பதாக காணப்படுகின்றது. அந்த ஆசிரியர் நிலையம் அவ்வாறே தொடர்ந்து செல்கின்றது. குறிப்பாக பாடசாலைகள் விவகாரம் ஏறக்குறைய கடந்த வருடம் ஒரு 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களால் ஒட்டுமொத்தமாகவே பாடசாலைகள் இடம்பெற்றிருக்கும். மார்ச் மாதம் ஆரம்பித்த அந்த தடையானது பகுதி பகுதியாக விலக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டு மீண்டும் விலக்கப்பட்டு என்பதாக ஓரளவு ஆகஸ்ட் மாதம் இடம்பெறிருந்த அந்த காப்பத்த உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதம் நடத்தி முடித்திருக்கின்றது அரசாங்கம். ஆனாலும் டிசம்பர் மாதம் நடைபெற இருந்த காப்பத்த சாதாரண தர பரீட்சை நடைபெறவில்லை. எனவே இது மாணவர்களுக்கு பின்னடைவு, அவர்களுடைய ஒரு வருட வகுப்பேற்றத்துக்கு ஒரு பின்னடைவு. அதனை இந்த மார்ச் மாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்றது. ஏற்கனவே மேல்மாகாணத்தை தவிர ஏனைய இடங்களில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மேல் மாகாணத்திலும் கட்டம் கட்டமாக இப்பொழுது பாடசாலைகள் திறக்கப்பட போகின்றது. ஆனாலும் தொற்று ஏற்கனவே சில இடங்கள் இருப்பதால் அங்கு திறமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக இல்லாத இடங்களில் இப்பொழுது பாடசாலைகள் திறக்கப் போகின்றார்கள். எனவே இவ்வாறு மார்ச் மாதம் அந்த காப்பத்த சாதாரண திரை பரீட்சைகள் இடம்பெறும் போது பாடசாலைகளில் செல்லும் மாணவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக இன்றைய தினக்குழல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய கேலி சித்திரம் இதுகள் பார்வையை செலுத்த அந்த வகையில் மனித உரிமைகள் பேரவை என்கின்ற விடயம் காணப்படுகின்றது. இணை அனுசரணையிலிருந்து இலங்கை ஏற்கனவே விலகி இருக்கின்றது. எனவே அது இணை அனுசரணை என்கின்ற விடயம் கிழித்து போடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஆணையாளர் ஒரு அறிக்கை ஒன்றை காட்டமான அறிக்கையை இலங்கைக்கு அனுப்பியிருக்கின்றார் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். எனவே அவர் ஆணையாளர் அங்கு ஒரு கொற்றனுடன் காத்திருப்பதாகவும், இலங்கை தொடர்பிலான பதில் அறிக்கையை கொண்டு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மனித உரிமைகள் பேரவைக்கு செல்வதாகவும் காணப்படுகின்றது. எனவே இலங்கை இம்முறை அடிவாங்குமா இல்லையா ஜெனீவாவில் என்பதாகத்தான் அந்த கேள்வி சித்திரம் காணப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.